எந்த ஒரு சாதனைக்கு பின்பும் ஒரு சிறு தூண்டுதல் நடந்தேறி இருக்க வேண்டும். அந்த தூண்டுதல் தான் அந்த சாதனை படைக்க காரணமாக இருக்கும். அப்படி எனில் சரித்திரம் படைத்த மாபெரும் இத்தகைய தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட அவருக்கு என்ன தூண்டுதல் இருந்தது தெரியுமா? அதற்கான விடையையும் மேலும் பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும் இந்த வீடியோல பாக்குறீங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க நண்பர்களே. ராஜராஜ சோழனின் சிறப்பான ஆட்சியில் தனது எல்லையை விரிவுபடுத்தும் நோக்கில் போர் தொடுப்பதற்காக இலங்கைக்கு போன ராஜராஜ சோழன் அங்க இருக்கிற புத்தரின் சிலைய பாக்குறாரு. அது பெரிய அளவிலும் பிரம்மாண்டமாகவும் இருந்தத பாக்குறாரு. புத்த சமய கடவுள் இவ்வளவு பெரியதாக இருக்கும் போது நாமும் நமது சைவ சமய கடவுளான ஈசனுக்கும் சிவலிங்கத்தை பெரிய அளவில் கட்டணும்னு நினைக்கிறாரு. அவரோட எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதத்துல காஞ்சி கைலாசநாதர் கோவில் இருந்தது. ஆனா சிவலிங்கம் அவர் எதிர்பார்த்த அளவு இல்லை. அதனால ஒரு மிகப்பெரிய சிவலிங்கத்தை கொண்ட கோவிலை கட்டணும்னு முடிவெடுக்கிறாரு. இப்ப புரிஞ்சிருக்கும் ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவில கட்டுறதுக்கு தூண்டுதலா இருந்த விஷயம் அந்த புத்தர் சிலைதான். தன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய ராஜராஜ சோழன் தேர்வு செய்த பொறியாளர் தான் குஞ்சித மல்லன் ராஜராம பெருந்தச்சன். சோழர்களின் தலைநகரம் தஞ்சைங்கிறதுனால தஞ்சையிலேயே கோவில கட்டவும் முடிவு பண்றாங்க. பிரம்மாண்டமான கட்டுமானம் கட்ட தேவையான பணத்தை மக்கள் கிட்டயே கேக்குறாரு. மக்களும் எல்லா உதவிகளும் பண்றாங்க. என்னவெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத கடந்த வீடியோலயே பாத்திருப்பீங்க. பாக்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. வெறும் வண்டல் மண் மட்டும் பரவி கிடக்கும் இந்த நிலத்தில் பாறைகளே இல்லை. ஆனால் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் புதுக்கோட்டையில் இருந்து 160,000 டன் எடை கொண்ட பாறைகளை 3000 யானைகள் மூலமாகவும் 5000 குதிரைகள் 1000 கணக்கான மாடுகள் மூலமாகவும் கொண்டு வரப்பட்டு கலை நயம் மிக்க தலை சிறந்த சிற்பிகள் மூலமாக 1003 ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோவில் பிரம்மாண்டமாக 7 பனைமரம் உயரத்திற்கு சாரம் அமைத்து 80 டன் ஒற்றைக்கல்லை தூக்கி வைத்து 1010 ஆம் வருடம் கோவில கட்டி முடிக்கிறாங்க. பெருவுடையார் கோவில் கட்டப்பட்ட வருடத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் 1000 ஆண்டுகளை கடந்தும் நிற்க கட்டிட நுட்பம் மட்டும்தான். 350 அடி ஆழத்துல தொட்டி கட்டி மேற்கு தொடர்ச்சி மலையில ஓடிட்டு இருக்கிற காட்டாறுல இருந்து மணலை எடுத்து வந்து அந்த மணலை 350 அடி ஆழ தொட்டில கொட்டி அதற்கு மேல மரக்கால் வடிவில் அஸ்திவாரம் அமைச்சு கனமான கற்களை ஒன்றுடன் ஒன்றாக பொருத்தி தரைமட்ட அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல கட்டப்பட்டதுதான் 216 அடி உயரம் கொண்ட கோபுரம். கிட்டத்தட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட அதே வடிவம்தான் இந்த கட்டுமானத்திற்கும் பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது எவ்வளவுதான் ஆட்டி விட்டாலும் அசைத்து விட்டாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கீழே விழாது. அது போல பூமியோட அதிர்வுக்கும் அசைவுக்கும் ஏற்ற மாதிரி இக்கட்டிடம் ஆடுமே தவிர கீழே விழாது. அது மட்டும் இல்லாமல் பூமியோட அச்சு சாய்வு எல்லாம் கணிச்சு நுட்பமான அஸ்திவாரம் அமைச்சு கனகம்பீரமாக இன்று வரைக்கும் 6 நிலநடுக்கத்தை கண்டு கம்பீரமாக நிற்குதுன்னா அது உலக அதிசய பட்டியலில் சேர்க்கிற தகுதி மட்டுமல்ல, அதுக்கும் மேல சிறப்பு பெற்றதுதான்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழனின் பெருமையை பறைசாற்றும் வகையில் சிவலிங்கம் 12 அடி, தமிழின் உயிர் எழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தின் பீடம் 18 அடி, தமிழின் மெய் எழுத்துக்கள் 18, கோபுர உயரம் 216, தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் 216, சிவலிங்கத்திற்கும் நந்திற்கும் இடைப்பட்ட தூரம் 247 அடி, தமிழின் மொத்த எண்ணிக்கை 247. கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரியது. 6 அடி உயரம் 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் என தனித்தனி கருங்கல்லால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. சிவலிங்கத்தை சுற்றி வர இடமும் கருவறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. நமது பார்வையில் தென்படுவது 1/3 மட்டுமே. அபிஷேக ஆராதனைக்கு வசதியாக இருபுறமும் படிகளும் உள்ளது. ஆனால் பெரிய லிங்க பிரதிஷ்டையின் போது ஏற்பட்ட சிக்கல் என்ன தெரியுமா? லிங்க பிரதிஷ்டையின் செய்யப்பட்ட போது உடையாரின் லிங்கத்தை நிறுவி மருந்து சாத்தினார்கள். மருந்து இலகியபடியே இருந்ததால் லிங்கம் இருகவில்லை. ஆதீனங்களை அழைத்து மருந்து சாத்தியும் கை கூடாமல் போனதால் ராஜராஜ சோழன் மனசோர்வு அடைந்துள்ளார். அப்போது கருவூரார் வந்தாலன்றி மாமன்னர் வெற்றியடைய முடியாது என்று அசரீரி வாக்கு கேட்டது. உடனே மன்னர் கருவூரார் எங்குள்ளார், அவரை எப்படி தேடு கண்டுபிடிப்பது என கேட்டார். போகர் சித்தர் கருவூராரை அழைத்து வருவதாக கூறி ஒரு காகத்தின் காலில் ஓலையை கட்டி பறக்க விட்டார். சிறிது நேரத்தில் கருவூரார் தஞ்சை கோவிலை வந்தடைந்தார்.
கரூரர் போகரிடம், எல்லா வல்லமையும் பெற்ற தாங்களே இதை செய்திருக்கலாமே, அடியனை அழைத்தது எதற்காக என்று கேட்க, அதற்கு போகர், நீ சிவ யோகிகளின் தலைவர் என்பதை உலகுக்கு அறிவிக்க இவ்வாறு செய்தேன் என்றாராம். ராஜராஜ சோழன் போகரையும் கருவூராரையும் வணங்கி லிங்க பிரதிஷ்டைக்கு உதவுமாறு வேண்டியிருக்காரு. கருவூராரும் சிவ மந்திரங்களுடன் மருந்தை அழுத்தி இருத்தி பிடிக்க மருந்து இறுகி பிடித்துக் கொண்டது. மன்னரும் கருவூராருக்கு நன்றி செலுத்தும் விதமாய் அவருக்கு ஒரு சன்னதியும் கோவிலையே கட்டியிருக்காரு. இப்போது யாரப்பா அந்த கருவூரார் என்ற கேள்வி எழலாம் உங்களுக்கு. யாரென்றால், வல்லவனுக்கு வல்லவன் ஒருவன் உண்டு என்பது போல ராஜராஜ சோழனுக்கு வில்வித்தை, போர்பயிற்சி, சித்த மருத்துவம் என பல பல சூற்றுமங்களை கற்றுக் கொடுத்த சித்தர் தான் கருவூரார். கருவூராரை தன் குருவாகவே வணங்கினார் ராஜராஜ சோழன். பொதுவாகவே சிவன் கோவிலுக்கு உள்புறம் செல்வதற்கு முன் நந்தியை வணங்கி அனுமதி கேட்டு செல்ல வேண்டும் என்பதுதானே ஆகம விதி. ஆக ஒரே கல்லினால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்திகளுள் இதுவும் ஒன்று. 25 டன் எடை கொண்டது. எகிப்திய பிரமிடுகளின் கட்டுமான முறைக்கும் தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுர கோவில்களின் கட்டுமான முறைக்கும் ஒற்றுமை இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இரண்டிலுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்கள் அடுக்கியும் கோர்த்தும் வைத்து கட்டப்பட்டுள்ளது. இரண்டிலுமே கோள்களின் கதிர்வீச்சுக்கள் அதன் மையப்பகுதியில் குவியுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த போது அழகி எனும் இடையர் குல மூதாட்டி சிவத்தொண்டு செய்ய விரும்பி தன்னால் இயன்ற தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர் மோர் வழங்கி வந்துள்ளார். அம்மூதாட்டியின் பங்கை போற்றும் வகையில் கோவில் கட்டிடத்தின் கல்லில் அழகி என்று பெயர் பொறிக்க பெற்றார் ராஜராஜ சோழன். இத்தகைய கோவில் அழகு மிகுந்தது என்று தெரியும். ஆனால் அழகு என்றாலே ஆபத்துதான் என்பது போல அந்நிய மன்னர்களால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஏற்பட்ட சோதனை ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனை எத்தனை தெரியுமா? இந்த கொள்ளை அழகு கொள்ளை போனது. 216 அடி கோபுரம் முழுக்க இருந்த தங்க தகடு முழுவதையும் பல பொன்னையும் பொருளையும் களவாடி விட்டார்கள். சேர சோழ பாண்டியர்களில் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு ஆங்காங்கே குறுநில மன்னர்கள் ஆட்சி நடந்தது. கொட்டி கிடக்கும் செல்வ வளங்கள் என்ற செய்திகள் அனைத்தும் அந்நியர்களின் காதில் விழ 14 நூற்றாண்டில் அலாவுதீன் கெல்ஜி ஆட்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டு நிலவரங்கள் அனைத்தும் அவனுக்கு தெரிய வர, தமிழர் என்றாலே அவர்கள் செல்வத்தை கோவில்களில் கொட்டி வைத்திருப்பார்கள். ஆக அவன் கோவில்களை குறிவைத்தான். 1310 மார்ச் மாதம் போரும் தொடுத்தான். கோவிலின் கருவூலத்தில் இருக்கும் நம் கடவுள்களுக்கு தங்கம் வைரம் பதிக்கப்பட்ட நகைகளால் அலங்கரிக்க வைத்திருப்பார்கள். நகைகள் மட்டுமே, அது மட்டுமல்ல, அச்சிலைகளுக்கு அடியில் தங்கம் வைரம் போன்ற விலை மதிக்க முடியாத பொருட்களும் வைத்திருப்பார்கள். இதை தெரிந்து கொண்ட அந்நிய மன்னர்கள் நகைகள், புதையல்கள், பொற்காசுகள் அத்தோடு சேர்த்து 216 அடி உயர கோபுரத்தில் இருந்த தங்க தகடுகளையும் எடுத்து சென்றார். பெருவுடையாரை அசைக்க கூட முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே அவர்களால் முடிந்த சிலைகளும் சேதப்படுத்தப்பட்டது. அதனால்தான் தமிழ் கடவுள் சிலைகளை பூமிக்கடியில் புதைத்து வைத்துள்ளனர். இச்சிலைகள் தான் ஏரிக்குளம் தூர்வாரும் போதும், வீடு கட்டும் போதும், குழிகள் தோண்டும் போதும் பல சிலைகள் இன்று வரை கிடைக்க காரணம். 2020 குடமுழுக்கு தேதி அறிவிக்கப்பட்டது இக்கோவிலுக்கு. அரசின் பண உதவி வர தாமதம். எனவே என்ன செய்வது என தெரியாமல் இருந்த போது இணையதளங்களில் பெரிய வைரலானது இந்த செய்தி. ராஜராஜ சோழனின் அந்த வரிகள் தான் இப்பொழுதும் நிறைவேறியது. ஆம், கொடுப்பார் கொடுத்தனவும் நம் மக்கள் கொடுத்தனவும் என்ற வரிகள். ஆளாளுக்கு ஒரு வேலையை பொறுப்பேற்றுக் கொண்டனர். கொடிமரத்தின் பராமரிப்பு, கலசம், தங்கமூலாம் பூச செலவு, பூஜை செலவுகள் எப்படி ராஜராஜ சோழனின் காலத்தில் ஒவ்வொரு தமிழனும் தன் கடமையாற்றி உலகிற்கு பறைசாற்றினானோ, அதே போல் கொடுப்பார் கொடுத்த நிதி போதும் போதும் என்று நிர்வாகம் சொல்லும் அளவிற்கு உதவி வந்து குவிந்து பிரம்மாண்டமாக குடமுழுக்கு நடந்தது என்பதை விட நடத்தினீர்கள் என்பதுதான் உசிதம். வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.